நேற்றுக்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய தியாக வரலாறும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினையும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. பொதுவாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறை தூதர்களை, நபிமார்களை, ரசூல்மார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர்கள் வழியாக சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் மூலமாகத்தான் அந்த இறை தூதர்களை வளர்த்தி வந்திருக்கிறான். இறை தூதர்களுடைய தனிப்பட்ட வெறும் பிரச்சாரத்தினால் மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லவில்லை. எல்லா காலகட்டங்களிலும் பிரச்சாரம் செய்கிற இறை தூதர்களை யார் நம்பி ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களிலே சில பேர் தங்களுடைய முழு வாழ்க்கையையும் அந்த இறை தூதரோடு சேர்ந்து அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். அத்தகைய தியாகசீலர்கள் மூலமாகத்தான் ஒவ்வொரு சமுதாயத்திலும் அந்த நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கம் மக்களை சென்றடைந்திருக்கிறது. இதை திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பல நபிமார்களுடைய வரலாறு சொல்லிக்காட்டும் பொழுது குறிப்பிட்டு சொல்கிறான். ஈசா நபி அவர்கள் அன்றைய மற்ற நபிமார்களிலிருந்து இவர்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இறை தூதர். இவர்கள் யாரை எதிர்த்தார்கள் என்று சொன்னால், வேதத்தை பெற்று வேதத்தை நம்பிக்கொண்டிருந்த யூத சமுதாயத்தை தான் ஈசா நபி அவர்கள் எதிர்க்கிறார்கள். அவர்களும் யூத இனத்திலே பிறக்கிறார்கள். அவர்கள் பிறக்கக்கூடிய காலத்திலே வாழ்ந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பிய மக்களாக திகழ்ந்தார்கள். மூசா நபியை, உசைர் நபியை, இப்ராஹிம் நபியை, இஸ்மாயில் நபியை ஏற்று மதிக்கக்கூடியவர்களாக யூத சமுதாயத்தவர்கள் அன்றைக்கு திகழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரை கூட யூதர்கள் வந்து மூசா நபியை ரொம்ப மதித்திருக்கிறார்கள் என்பதற்கு நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற புதிதில் யூதர்கள் வந்து முஹர்ரம் 10வது நாள் நோன்பு வைக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, எதுக்கு இந்த நாளில் நீங்க நோன்பு வைக்கிறீங்க? யூதர்கள் சொல்கிறார்கள், இந்த நாளில் தான் எங்களுடைய நபி மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். ஃபிரௌன் இந்த நாளில் தான் நைல் நதியிலே அல்லது கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு இறந்தான். எதிரிகள் அழிக்கப்பட்ட ஒரு நாளாகவும் நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற இறை தூதர் மூசா நபி அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. அதற்கு நன்றி செலுத்துகிற விதமாகத்தான் நாங்கள் வந்து முஹர்ரம் மாதம் 10வது நாளில் நோன்பு வைக்கிறோம். இப்படி யூதர்கள் எப்போ வரைக்கும்? ஈசா நபி காலத்து யூதர்கள் இல்லை இவங்க. ஈசா நபிக்கு 600 ஆண்டுகளுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் கூட மூசா நபியை மதிக்கிறாங்க. மூசா நபிக்கு அல்லாஹ் வந்து உதவி செஞ்ச காரணத்தினால் அந்த நாள் வந்து ரொம்ப இறைவனுக்கு நன்றி செலுத்தத்தக்க நாளு அப்படி நினைத்து நோன்பு வச்சிருக்கிறாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த ஆண்டு இருந்தால் மூசா நபியை உங்களை விட நான் மதிக்கிறவன். நீங்க ஒரு நாள் நன்றி கடன் செலுத்தினீர்களே, ஆனால் நான் ரெண்டு நாள் செலுத்துவேன், 9-10 நோன்பு வைக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மறு ஆண்டு அவங்க இருக்கல என்பதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரி உள்பட ஏராளமான நூல்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த யூத சமுதாயம் என்பவர்கள், வேதத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தவர்கள், சொர்க்க நரகத்தை நம்பிய சமுதாயத்தவர்கள், அதே மாதிரி வந்து மர்மையை நம்பின சமுதாயத்தவர்கள், நபிமார்களை நம்பிய சமுதாயத்தவர்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருந்தால் கூட இந்த வேதத்தை வந்து மார்க்கத்தை வைத்து புலப்புக்கு உரியதா மாத்தி இருந்தாங்க. அவங்களை எதிர்த்து தான் ஈசான மற்றவங்க எல்லாம் டோட்டல் கொள்கையை மாற்ற வந்திருப்பாங்க. மற்ற நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வையே சொல்லிக் கொடுக்க வந்திருப்பாங்க, மறுமையை சொல்லிக் கொடுக்க வந்திருப்பாங்க, சொர்க்க நரகத்தை சொல்லிக் கொடுக்க வந்திருப்பாங்க,
ஆனால் ஈசா நபி அதை சொல்லி கொடுக்க வரவே இல்லை. அந்த மக்களே வேதத்தை வச்சு கொண்டிருக்கிறார்கள், அவங்களே நபிமார்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் மதிக்கிற மாதிரி இப்ராஹிம் நபி ரொம்ப மதிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேதத்தை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு அந்த மத குருமார்களாக திகழ்ந்தவர்கள், மக்களை தங்களுடைய கைப்பிடியில வைத்திருந்த மத குருமார்கள் என்ன செய்தார்கள், இந்த மதத்தை நம்ம ஏன் வைத்து பொழப்புக்கு பயன்படுத்தக்கூடாது என்று நினைத்து அவங்களுக்கு வசதியான சில செய்திகளை எல்லாம் சொல்லி மக்களை சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை திருத்துறதுக்கு தான் ஈசா நபி, இதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் ஈசா நபி. சொர்க்கத்தையும் மறுமையும் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை, அவங்கள நம்பி இருந்தாங்க. ஏற்கனவே இருந்த அந்த யூத சமுதாயம் இதையெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த ஈசா நபி அவர்கள் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது அப்ப எதிர்ப்பு எவ்வளவுக்கு வருது என்று கேட்டால், ஈசா நபியே சொல்றாங்க, மன் அன்சாரி இல்லல்லா, ஈசா நபி அவர்கள் ஹவாரியின்கள் தன்னை ஏற்றுக்கொண்ட தொண்டர்களிடத்தில் கேட்கிறார்கள், மன் அன்சாரி இல்லல்லா, அல்லாவுக்காக எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று ஈசா நபி கேட்டார்கள். அப்ப காலில் ஹவாரியின்கள் அவருடைய தோழர்கள் சீடர்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாவுக்காக உங்களுக்கு உதவியா இருக்கிறோம். அப்ப அந்த நபி பெரிய அற்புதம் நிகழ்த்திய ஒரு நபி, தந்தை இல்லாமல் பிறந்த நபி, இறந்தவர்களை கூட அல்லாவிடம் அனுமதி பெற்று சில நேரங்களில் உயிர்ப்பித்து காட்டிய ஒரு நபி, நோயாளிகளுடைய சில நோய்களை அல்லாஹ்வுடைய அருளால் தீர்த்து காட்டிய ஒரு நபி, இவ்வளவெல்லாம் சிறப்பு பெற்றிருந்த ஈசா நபி அவங்க, நானே இதை பார்த்துக்கிடுவேன், நானே இவங்களை ஒரு வழி பண்ணிடுவேன், இவங்களுடைய எதிர்ப்பை நானே சமாளிச்சுக்கிடுவேன், இவங்களை நானே திருத்திடுவேன், நானே அவ்வளவு பேருக்கு சத்தியத்தை சொல்லிடுவேன் என்று சொல்லாம என்ன கேட்கிறாங்க, மக்களை நோக்கி கேட்கிறார்கள், மன் அன்சாரி இல்லல்லா, அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவுறவங்க யார். மக்கள் சொல்றாங்க, அவங்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் சொல்கிறார்கள், நஹ்னு அன்சாருல்லா, நாங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு உதவி செய்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்குது, இறை தூதர்களுடைய பிரச்சாரம் வெற்றி பெற வேண்டுமானால் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவர்களுக்காக உறுதுணையாக நிற்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், பக்க பலமாய் திகழ வேண்டும். இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு வாசகத்தோடு இதை ஆரம்பிக்கிறான். ஈசா நபியோட இந்த வரலாற்றை சொல்வதற்கு முன்னாடி நம்ம கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், கூனு அன்சார் அல்லாஹ், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக ஆகிவிடுங்கள். எது மாதிரி உதவியாளராக வேண்டும் தெரியுமா, ஈசா நபி ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டார்களே, அப்ப அவங்களுடைய சகாக்கள் சொன்னார்களே, அந்த மாதிரி நீங்களும் உதவியாளர்களாக ஆகிவிடுங்கள். நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் உதவியாளராக இருந்தால் அல்லாஹ்வுக்கு உதவியாளர்கள் அதுக்கு பேரு. அப்ப அல்லாஹ் என்ன கே சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சாரல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளராக ஆகிவிடுங்கள். கமா கால ஈசா இப்னு மரியம் லில் ஹவாரியீன், ஈசா நபி தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னாரே, மன் அன்சாரி இலல்லாஹ், எனக்காக அல்லாஹ்வுக்கு உதவி செய்வோர் யார் என்று கேட்டாரே, ஹவாரியீன்கள் எல்லாம் சொன்னார்களே நாங்கள் உதவி செய்வோம் என்று. அந்த மாதிரி நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளராக ஆகிவிடுங்கள் என்ற வசனத்தை சஹாபாக்கள் கேட்கிறார்கள். இந்த வசனம் நமக்கெல்லாம் பொருந்தும் என்றாலும் இது முத முதல்ல இந்த வசனம் சென்றடைந்தது சஹாபாக்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்களை. அப்ப ஈசா நபிக்கு உதவியாளராக அந்த ஹவாரியீன்கள் எப்படி ஆனார்களோ அது மாதிரி உதவியாளராக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்ற கட்டளைக்கு பிறகு பல சஹாபாக்கள் முழுக்க முழுக்க தங்கள் வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காக, மார்க்க பிரச்சாரத்திற்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கபலமாக இருப்பதற்காக, அவர்களுக்கு உறுதுணையாக திகழ்வதற்காக முழுமையாக அர்ப்பணித்தார்கள். அந்த அர்ப்பணிப்பு மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நமக்கு இந்த இஸ்லாம் இங்க வந்து சேர்ந்திருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் பிரச்சாரம் பண்ணி அது அவர்கள் கட்டி காத்திருக்காவிட்டால், அந்த நேரத்தில் பக்கபலமாக இருந்திருக்காவிட்டால், ஏன்னா இவங்களும் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக அல்லாவே சொல்றான். அப்ப சஹாபாக்களுடைய உறுதுணையின் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் அன்றைக்கும் நிலை பெற்றது, இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு நம்ம இடத்துல வந்து சேர்ந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு அந்த சஹாபாக்களுடைய தியாகங்கள் முக்கியமான காரணமாக இருந்ததை நம்ம மறந்துடக்கூடாது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்களை
நீங்கள் ஏசி விடாதீர்கள், என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் வந்து உகது மலை அளவுக்கு நீங்கள் தர்மம் செஞ்சாலும் அந்த சகாபாக்கள் ஒரு கையளவு செய்திருப்பார்களே, இவ்வளவு உயிர்கள் கொள்ளளவுக்கு, அதையோ அதுல பாதியும் உங்களுக்கு அடையல. நம்ம உகது மலை அளவுக்கு தர்மம் செய்யறோம், அவங்க இவ்வளவு செஞ்சாங்க, இதுக்கு கிடைக்கிற நன்மை அதுக்கு கிடைக்காது. சகாபாக்கள் வந்து ரெண்டு கையளவு அள்ளி போட்டிருப்பாங்களே, தர்மம் செஞ்சிருப்பாங்களே, அந்த நன்மையை நீங்க அடையிறதா இருந்தா கூட நீங்க உகது மலை அளவுக்கு செஞ்சாலும் அடைய முடியாது. அதுங்க அவங்களும் தர்மம் தான் செய்யறாங்க, நம்மளும் தர்மம் தான் செய்யறோம். அது என்ன, அவங்க கொடுத்தா மட்டும் பெரிய அளவுக்கு மதிப்பு, நம்ம கொடுத்தா மட்டும் என்ன கம்மி என்று கேட்டால், அவர்கள் வாழ்ந்த காலம், இன்றைக்கு நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறீர்கள், முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதற்கு பயம் இருக்கிறதா? யாராவது நீ முஸ்லீம் சொல்லாதன்னு சொல்லுவானா? பள்ளிவாச கட்டக்கூடாது உனக்காக சொல்ல முடியுமா? தொழக்கூடாது சொல்ல முடியுமா? பாங்கு சொல்லி மக்கள் அழைக்க கூடாது சொல்ல முடியுமா? இஸ்லாம் சிறந்த மார்க்கம் என்று பிரச்சாரம் செய்வதை தடுக்க முடியுமா? இஸ்லாமிய அடிப்படையில் கல்யாணம் செய்வதை, மற்ற நல்லது கெட்டதுகள் செய்வதை யாராவது நமக்கு தடுக்க இயலுமா? பிற மக்களை இஸ்லாத்திற்கு அழைப்பதை நம்மளுக்கு தடுக்க இயலுமா? வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சென்றை அமைத்து, வாங்க இஸ்லாத்துக்கு நாங்கள் உங்களுக்கு இஸ்லாத்துல சேர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு நிறுவனத்தை நடத்தினா தட்டி கேட்க இயலுமா யாருக்காச்சு? அப்படி காலத்தில் நம்ம வாழ்றோம். அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க? சகாபாக்கள் வாழ்ந்த காலம் இது மாதிரி எல்லாம் பாதுகாப்பு பெற்ற காலமாக இருந்ததா? ஒளிஞ்சி மறைஞ்சுதான் இஸ்லாத்தை சொல்வதா இருந்தா, அதை சொல்வதற்காகவே ஒளியனும் மறையனும். இன்றைக்கும் ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது நம்ம சமுதாயத்து மக்களால் அது மாதிரியான நிலையை நாம் அடைகிறோம். ஈசா நபி அவர்கள் சமுதாயத்து மக்களால் அடைந்தார்களே, அவர்கள் சமுதாயத்து மக்களால் கொல்லப்படுவதற்கு விரட்டப்பட்டார்களே, மற்றவன் யாரும் கண்டுக்கல ஈசா நபிய. ஈசா நபிக்கு எதிரியா இருந்தது யாருன்னு கேட்டா, அவங்க சமுதாயம், எந்த சமுதாயத்தில் அவர் பிறந்தாரோ அந்த சமுதாயத்து மக்கள் தான் அவருக்கு எதிரியா திகழ்ந்தார்கள். அந்த மாதிரி இன்னைக்கு ஏகத்துவத்தை சொல்வதற்கு நமக்கு அது மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. இதை விட பல மடங்கு நெருக்கடிகளை சஹாபாக்கள் சந்திக்கிறார்கள். எப்படி சந்திக்கிறாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருத்தர் வந்து பார்க்க வந்துட்டார்னு தெரிஞ்சாலேயே அவர் திரும்பி ஊருக்கு போக முடியாது. ஒளிஞ்சிதான் வந்து சந்திக்கணும், ரகசியமா தான் வந்து சந்திக்கணும், கள்ளத்தனமாகத்தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியும். அந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வந்து பார்த்தாலும் அந்த மாதிரி தான் பார்க்க வேண்டும். உள்ளூருக்குள்ள சந்திப்பதாக இருந்தாலும் அவங்க ரகசியமான முறையில் தான் போய் பார்க்க வேண்டும் என்கிற அளவுக்கு ஒளிந்து மறைந்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் அந்த போதனையை கேட்க முடியும். அப்படிப்பட்ட காலம். அதே மாதிரி அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக மிக குறைந்த எண்ணிக்கையில் சஹாபாக்கள் இருந்தார்களே, அந்த காலகட்டத்தில் சமூக பகிஷ்காரம் செய்கிறார்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. சமூக பகிஷ்காரம் என்றால் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருந்து அவர்களை விலக்கி வைக்கிறார்கள், ஒதுக்கி வைக்கிறார்கள். எப்படி ஒதுக்கி வைக்கிறார்கள்? சூபே அபி தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் இவங்களை எல்லாம் அடைக்கிறாங்க. இதுலதான் நீங்க இருக்கணும், இதை தாண்டி ஊருக்குள்ள வரக்கூடாது, ஊர்ல உள்ள யாரும் அவர்களுக்கு உதவக்கூடாது என்ற ஒரு அக்ரிமெண்டை போட்டு அதை காபாவில தொங்க விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களை சேர்ந்தவர்களும் ஊருக்கே வரக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. இதை தாங்கிக்கிட்டாங்க இருந்தாங்களா இல்லையா? ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது என்பது மாதிரியான ஒரு கொடுமை ஏதாவது இருக்குமா? நம்மளோட தகப்பன் பேச மாட்டான், தாய் பேச மாட்டா, அண்ணன் தம்பி பேச மாட்டான், நம்மளோட சிரித்து பழகி நண்பர்கள் நம்ம கண்டா ஒதுக்கிடுவாங்க, எந்த ஒரு பொருளும் விற்பனை செய்ய மாட்டார்கள், தண்ணீர் தரமாட்டார்கள், உணவு தரமாட்டார்கள். எந்த அளவுக்கு காய்ந்து போன சருகுகளையும் அதை எரிச்சு சாம்பலையும் சாப்பிட்டு கொண்டு பல மாதங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து கஷ்டப்படுகிறார்கள். இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த கொள்கை ஏத்துக்கிறாங்களே, அப்ப அவங்க செய்யற தர்மமும் நம்ம செய்யற தர்மம் ஒன்னாயிருமா? நம்ம செய்யற தர்ம அந்த மாதிரியான பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில தான் நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோமா? அந்த மாதிரி வந்தா எத்தனை பேர் நிற்போம்? அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு சொன்னா நாங்க இல்லவே இல்லை, நாங்க தௌஹீது கிடையாது முஸ்லீம் கிடையாது, எத்தனை பேர் போயிருவோம்? நின்றாங்கல்ல. அப்ப அந்த உறுதிப்பாட்டுக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய தோழர்கள் கையளவு செய்த தர்மத்தின் நன்மையை
நீங்கள் உகது மலை அளவு தர்மம் செய்தாலும் அடைய முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி சுடுமணலிலே கிடத்தப்பட்ட பிலாலுடைய வரலாறு நமக்கு தெரியும். அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு தெரியும். அவங்களுடைய கணவர் யாசிருடைய வரலாறு நமக்கு தெரியும். அவங்களுடைய மகன் அம்மாருடைய வரலாறு நமக்கு தெரியும். சுகைபுடைய வரலாறு நமக்கு தெரியும். ஹுபைபுடைய வரலாறு தெரியும். இவங்கெல்லாம் யாரு? சுதந்திரமா அவங்க நம்மள மாதிரி வாழ்ந்திருக்க முடியாதா? மற்றவர்களை போல சொகுசாக வாழ்ந்திருக்க முடியாதா? எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். இந்த கொள்கை எங்களுக்கு முக்கியம். அல்லாஹ்வை ரசூலையும் நாங்கள் நம்பி இருக்கிறோம், அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று சொன்னதற்காக உயிர் தியாகம் செய்கிறாங்க, உடல தியாகம் செய்கிறாங்க, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னும் ஒரு அளவுக்கு மேலே போகுத, தாங்க முடியலையே, ரொம்ப ஓவரா கொடுமைப்படுத்துறாங்களே, ஏதாவது செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுங்க. இந்த பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இப்படி ஒரு எண்ணம் வரும். எப்போதெல்லாம் ஒரு சின்ன சமுதாயத்தை பெரிய சமுதாயம் நசுக்குகிறார்களோ, அப்ப சின்ன சமுதாயமா இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, ஏதாவது மறைமுகமான தாக்குதல்கள்ல ஈடுபட்டா தான் இது சரியா வரும். முதுகு பின்னாடி போய் நாலு தலைவனை அடிச்சுட்டு வந்தா தான் நம்ம சேஃப்டியா இருக்கலாம். இப்படி ஒரு எண்ணம் எல்லா காலத்திலையும் எல்லா சமுதாயத்துக்கும் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருது. பர்மிஷன் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நீங்க அவசரப்படுறீங்க, நீங்க ரொம்ப அவசரப்படுகிறீர்கள். உங்களுக்கு முந்தி வாழ்ந்த நபிமார்களுடைய தோழர்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டார்கள் தெரியுமா? இரும்பு சீப்புகளால் மேனி உடம்பை கிழித்தார்கள். ரத்தம் உடம்பிலிருந்து வடிந்து கொண்டே, இறைவா இவங்களை மன்னிச்சிரு, இவங்க தவறு செய்கிறார்கள், அறியாத கூட்டமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்களே, அந்த நிலையை இப்ப அடைந்து விட்டீர்களா? அவ்வளவு கஷ்டம் நீங்க பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு அவ்வளவுக்கு துன்பம் வந்துட்டானா? அவசரப்படாதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் முறையிடுவாங்க? இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலையும் நின்று தாக்கு பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பொறுக்க முடியல. அந்த சஹாபாக்கள் டெய்லி அடி வாங்குறதும், டெய்லி சித்திரவதைக்கு ஆளாகுறதும், டெய்லி இரத்த காயத்தோடு அவங்க வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறதும், அவங்களுடைய எஜமானர்களால் முதலாளிகளால் அவங்களுடைய தலைவர்களால் தன்னுடைய தோழர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவதையும் கண்டு மனம் வெதும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற எங்கிட்டாவது ஓடிடுங்க அனுமதி கொடுக்குறாங்க. எங்க ஓட சொல்றாங்க? இங்க இருக்கவே வேணாம், இந்த ஊரே உங்களுக்கு வேணாம், நான் இருந்து சமாளிச்சுக்கிறேன், நீங்க யாருக்கு சக்தி இல்லை, நீங்க ஊரை விட்டு ஓடுங்க. ஊரை விட்டு ஓடுறாங்க, எங்க ஓடுறாங்க? ஊரை விட்டு ஓடுறது என்பது சின்ன மேட்டரா? ஊரை விட்டுனா வீடு வாச சொத்து சுகம் அண்ணன் தம்பி நம்ம வாழ்ந்து பழகிய தெருக்கள் நண்பர்கள் இவ்வளவையும் விட்டு விட்டு ஒன்னும் தெரியாத ஒரு இடத்துக்கு எல்லாத்தையும் உதறி எரிஞ்சிட்டு போறதுன்னா பெரிய மேட்டரா? இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி பெரிய அமெரிக்காவுக்கு போனவங்க கூட தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பி வர்றான், வரணுங்கிற நம்பிக்கையில போறான். அங்க சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு இங்க சொத்து வாங்குறான். இங்க பிறந்த ஊர்ல நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் வெளியூர்ல போய் சிரமப்படுறான். இது எந்த மாதிரி பயணம்? ஹிஜ்ரத் என்ற அந்த புனித பயணம் மேற்கொண்டார்களே, என்ன பயணம்? இனி இங்க வர இயலாது, இங்க உள்ள சொத்து நமக்கு இல்லை, இங்க உள்ள ஊர் வாசம் நமக்கு இல்லை, இந்த ஊர் நமக்கு இல்லை, எல்லாத்தையுமே நம்ம தியாகம் பண்ணி ஆகணும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு அபிசீனியாவுக்கு போறாங்க. அபிசீனியா என்ன? அந்த மண்ணை எப்படிப்பட்ட மண்ணு? செக்க செவேர்ந்து இருக்கிறவனே அடுப்பு கரிமாறு ஆகக்கூடிய மண், அந்த மாதிரி கிளைமேட். அப்போ அங்கே வாழ்கிறவங்களாம் நீக்குறோங்கிறோம்ல, அபிசீனியாவில் வாழ்கிற மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க? நீக்குறோங்கிற அந்த மக்கள் அந்த நிலப்பரப்பை மாத்திரும். அவனை மாத்தாட்டாலும் ரெண்டு தலைமுறைக்கு அங்கே இருந்தான்னு சொன்னால் அவன் புள்ள குட்டி எப்படி மாறி போயிடும்? அந்த மாதிரி நம்மளை கருவாடு மாதிரி ஆக்கக்கூடிய ஒரு பிரதேசத்திற்கு இங்கேருந்து புறப்பட்டு போகிறாங்க. வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு விட்டு அபிசீனியாவில் போய் அங்க போய் அகதிகளாக தஞ்சம் புகுறாங்க. அகதியா இருந்தாலும் பரவாயில்லை, அகதியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சொந்த ஊர்ல நாலு நண்பன் சொந்தக்காரன் இருக்கும் போதே வாழ்றது கஷ்டமா இருக்க, திடீர்னு ஒண்ணும் தெரியாத ஊர்ல போய் நம்ம நின்றோம்னு சொன்னா அது வேற நாட்டுக்காரனா போய் நின்றா? இந்த இலங்கையில இருந்து நிக்கிற அகதிகள்ட்ட போய் கேளுங்க, அவங்களுக்காக அரவணைக்க ஒரு மொழி
எங்க மொழி பேசக்கூடியவங்க அப்படின்னு ஆதரிக்கக்கூடிய இயக்கங்கள் இருக்கிறது, சாதகமான அரசு இருக்கிறது, அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவனே நொந்து போய் கிடக்கிறான், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேங்கிறான். அவனுக்கு ரேஷன் அரிசி கொடுக்கப்படுது, பண உதவி செய்யப்படுது, தங்குறதுக்கு முகாம்கள் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருந்து அவன் அகதிங்கிறத வந்து அவனுக்கு பெரிய சுமையா இருக்கிறது. அந்த மாதிரி அரவணைக்குள்ள ஆள் இருந்துச்சா? அப்ப அவ்வளவு பெரிய ரிஸ்கான ஒரு பிரயாணத்தை மேற்கொள்றாங்கள, எதுக்கு பண்ணாங்க? நாங்க இதுல இல்லைன்னு சொன்னா முடிஞ்சு போச்சங்க, ஒரு வார்த்தை தானே. அவங்க அந்த எதிரிகள்கிட்ட போய், இல்லை நமக்கும் முகமதுக்கு சம்மந்தம் கிடையாத, நாங்கள் இதில் சேர்ந்தாள்கள் இல்லையே, நாங்கள் வேற ஆள்கள் இல்லை, இப்படி சொன்னால் அவங்க அந்த நிலைக்கு வந்திருப்பாங்களா? அப்போ இவ்வளவையும் அவங்க தாங்கி கொண்டது எதுக்காக வேண்டி? ஏற்றுக்கொண்ட கொள்கை சரி, நம்புனாங்க, அதில் உறுதியாக இருந்தாங்க. அந்த தியாகம் பண்ணாட்டி இங்கே இஸ்லாம் வந்திருக்குமா? அந்த அளவுக்கு அவங்க தியாகம் பண்ணி சொத்து சுகம் அத்தனை தூக்கி எரிஞ்சிட்டு இன்னொரு நாட்டில் போய் தஞ்சம் புகுந்து அங்க போகுந்து கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காவிட்டால் நமக்கு இந்த மார்க்கம். இப்படிப்பட்ட தியாகம், தியாகம் என்றால் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, இது மாதிரியான தியாகங்களுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டார்கள். இதே மாதிரி இரண்டாவது தியாகம், மதீனாவுக்கு போறாங்க, அதான் ஹிஜ்ரத் தானியான்னு சொல்லப்படக்கூடிய இரண்டாவது ஹிஜ்ரத். மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஞ்சி இருந்த ஆட்களை வாழ முடியாது, வாழலாம் நம்பிக்கையா இருந்தாங்க, அதுக்கப்புறம் வாழ முடியல, மேலும் கொடுமை அதிகரிக்குது, எல்லாத்தையும் மதினா கணிப்புட்டாங்களா இல்லையா, அவங்களும் ஊரை விட்டு போனாங்களா இல்லையா? இந்த மாதிரியான தியாகங்கள் எல்லாம் செய்ததுனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்கள் ஒரு கையளவு தர்மம் செய்திருப்பார்களே, ஆனால் நீங்கள் உகது மலையளவுக்கு செய்தாலும் அந்த நன்மை அடைய முடியாது. ஏன்? அல்லாஹ் வந்து அளவை பார்க்க மாட்டான், உள்ளத்தை பார்க்குவான். அல்லாஹ் பார்க்கறது என்ன? அளவை பார்த்து நன்மை கொடுக்கக்கூடிய அல்லாவா? மறுமையினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எப்படி பார்ப்பாங்கிறதுக்கு ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாளையில பல பேர் கொண்டாந்து நிறுத்தப்படுவார்கள், அதுல யார் வருவான்? ஒரு பெரிய செல்வந்தன் வருவான், அவனை கூட்டிட்டு வருவாங்க. இவன் என்ன பண்ணவன்? உலகத்தில் வாழும் பொழுது வாரி வாரி வழங்கினவன், உலகத்தில் வாழ்ந்த பணத்தை கொடுக்கறதுன்னு மனுஷன் கஷ்டமா நினைக்கிறான், உயிரை கூட கொடுத்தாலும் கொடுத்துருவான், பலருக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். பணங்கிறது அவ்வளவு பெரிய மேட்ரு, கரெக்டா முடிய மாட்டேங்குது. எல்லா விதமான கஷ்டத்தை வேணாலும் மனுஷன் வந்து தாங்கிக்கிற ரெடியா இருக்கிறான். காசு கேட்டு பாருங்களா, ஒரு நல்ல பணிக்கு எடுக்க மனசு வராது. அப்ப இந்த பணத்துக்கு தான் ஒரு மனுஷன் வந்து அடிமையா இருக்கிறான். இந்த செல்வந்தன் யார் தெரியுமா? கேட்கும் போதுதான் அள்ளி அள்ளி கொடுத்தவன். இது ஒரு பெரிய தியாகம், பணத்தை கொண்டே கொடுக்கிறது என்பது பெரிய தியாகம். அப்ப அந்த மாதிரி பணத்தை அள்ளி அள்ளி மக்களுக்காக நல்ல காரியத்துக்காக செலவு செஞ்சவன கொண்டாந்து நிப்பாட்டப்படும். இவன் செலவு செஞ்ச அளவை கணக்கில் கொண்டா இவனுக்கு ஏழு சொர்க்கம் கொடுக்கலாம். இவன் என்ன கொடுத்துருக்கான் அதுக்கு கணக்கு போட்டான்னு வைங்க, இவனுக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கத்தையும் கொடுக்கலாம். அல்ல கேட்பான், என்னடா செஞ்ச, என்ன செஞ்சேனா, அள்ளி அள்ளி கொடுத்தனே, பணத்தை வாரி வாரி வீசினே, நல்ல பணிகள் எதுன்னு இருக்கிறதோ ஒரு நல்ல பணியை நான் விடலையே, எது கேட்டாலும் ஏண்டான முதல் வருவாங்க என்கிற மாதிரி எல்லாம் இவன் கொடுத்தது எல்லாம் பயங்கரமா சொல்லி காட்டுறான். எல்லாம் அதை ஒத்துக்கிறான், ஆமா நீ கொடுத்த, அள்ளி அள்ளி கொடுத்த, வாரி வாரி இறைச்ச, எதுக்கு இறைச்ச? என்கிட்ட நன்மையை எதிர்பார்த்து இறைச்சியா? மறுமைக்கா வேண்டியா நீ கொடுத்த? எது கொடுத்த? கொடுக்கும் போதே நீ நினைச்ச நம்மளை எல்லாரும் வள்ளல்னு சொல்லணும், எல்லாரும் கொடை வள்ளல், நம்மளை என்ன செய்யணும், பெரிய இறக்க குளம் தர்மகர்த்தா அப்படின்னு நம்மளை பாராட்டனு அப்படி நினைச்சானே கொடுத்த, பாராட்டிட்டாங்க இல்ல, அங்கே பாராட்டாங்க இல்ல, ஓடு இழுத்துட்டு போங்கன்றான். அப்ப அல்ல எதை பாக்குறவன் இல்ல, சைஸ பாக்குறவன் இல்ல, எவ்வளவு பெருசும் பார்க்க மாட்டான், கொடுக்கும் போது இது எப்படி இருக்குன்னு பாக்குறவன். அல்ல எதை பாக்குறான்? ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது செய்யும் பொழுது உள்ளம் எப்படி இருக்கிறது, உள்ளத்துல என்ன எப்படி இருக்குன்னு பாக்குறான். நிறைய கொடுத்த விஷம், நிறைய கொடுத்தது இவன் அல்லாஹ் கொடுக்க நம்பிக்கையில சரியில்லை, பெருமைக்கு கொடுத்துட்டான். நாலு பேர் பாராட்டணும், நம்மளை போஸ்டர் அடிச்சு ஒட்டணும், அப்படி கொடுத்தா எல்லாம் ஏத்துக்குவானா? இன்னொருத்தரை கொண்டு வருவாங்க, அவன் யாரு? மார்க் அறிஞர். மார்க் அறிஞர் சரியான மார்க்கத்தை சொல்ற ரொம்ப கஷ்டம்ங்க, பணக்காரன் பணத்தையா செலவழிச்சிருவான். மார்க்கத்தை கற்றவன் பொய்யான மார்க்கத்தை சொன்னாதான் அவருக்கு மரியாதை கிடைக்கும், உண்மையான மார்க்கத்தை சொன்னார்ன்னு வைங்க மரியாதை போயிடும், எந்திரிச்சு நிக்க கூடாதுன்னு சொன்னா அவருக்கு மரியாதை கிடைக்காது. நீங்கள் நானும் ஒன்னு உண்மையான மார்க்கத்தை சொன்னா அவருக்கு எதுவுமே கிடைக்காது. அப்ப உண்மையான மார்க்கத்தை சொல்வது வந்து ரொம்ப எப்போதுமே கஷ்டமானது.
ஆனா இவர் உண்மையான மார்க்கத்தை எல்லாம் சொல்லிருப்பார். என்னப்பா உனக்கு சரியான மார்க்க அறிவை கொடுத்தனே, என்ன பண்ணனே, ஊரா போய் சொன்னேன், பிரச்சாரம் பண்ணனே, அடி உதையெல்லாம் வாங்கிட்டு சொன்னேன், அதை அப்படிலாம் செஞ்சு நான் பிரச்சாரம் பண்ணேன் உனக்கா வேண்டி. இவன் சொன்னா பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கிறான், உண்மையை தான் சொல்லியிருக்கிறான், மார்க்கத்தை மக்களுக்கு போதிச்சிருக்கிறான், அதெல்லாம் உண்மை. இதெல்லாம் நீ செஞ்சது உண்மைதான்ப்பா, எதுக்கு செஞ்ச, எனக்கு வேண்டிய செஞ்ச, மார்க்கத்தை வளர்க்கறதுக்காக செஞ்ச, மறுமை வெற்றிக்காக வேண்டிய செஞ்ச, எல்லாரும் உன்னை பெரிய அறிவாளின்னு பாராட்டணும். அதான செய்யும்போது நோக்கமா இருந்துச்சு. அந்த பிரச்சாரம் செய்யும்போது மனசுல என்ன இருந்துச்சு, நம்மள எல்லாரும் மேதை, பெரிய சிந்தனையாளர், அறிவாளி, எழுத்தாளர், பேச்சாளர், சீர்திருத்த செம்மல், இதுதானே செஞ்ச. அதான் சொல்லிவிட்டாங்கல்ல ஊர்ல, எல்லாரும் பாராட்டிட்டாங்கல்ல, ஊர் முடிஞ்சு வச்சா கதை. அல்ல எதிர்பார்க்க மாட்டேங்கிறான், இவன் மார்க்கத்துக்கு அலைஞ்சானே, பிரச்சாரம் பண்ணானே, ஊர் ஊரா போனானே, கஷ்டப்ப அதைய பாக்குறான், எதுக்கு பண்ணனா, இதையெல்லாம் நீ எதுக்கு செஞ்ச, இதை பார்க்கறான். அல்ல அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூணாவது ஒருத்தனை கொண்டு வருவான். அல்ல அவன் யாரு, உயிரையே தியாகம் பண்ணவன், மார்க்கத்துக்காக வேண்டி, சத்தியத்துக்காக வேண்டி, நேர்மைக்காக வேண்டி, உண்மைக்காக வேண்டி உயிரை கொடுத்தவன். நீ என்னடா பண்ணுன, நல்லா கேட்பான், நல்ல உடல் ஆரோக்கியம் தந்தன்ல, திடகாத்திரமா இருந்தீல, வித்தையெல்லாம் கத்து வச்சிருந்தீல, பராக்கிரமசாலியா இருந்தீல, என்ன பண்ண, என்ன பண்ணனா, அதை வைத்துக் கொண்டு நான் உனக்காக போரிட்டேன், கொல்லப்பட்டேன், உயிரே போனாலும் சரி என்று நான் களத்தில் இறங்கி உயிரை கொடுத்தன. உயிரை கொடுத்த நெசம், உயிருக்கு மேல மனுஷன்கிட்ட இருக்கிறதுல உயிருக்கு மேல பெருசு ஏது, உயிர் தான் நம்மள்ட்ட இருக்கிறதுல பெரியது, மதிப்பு மிக்கது, அதுக்கு மேல ஒரு மதிப்பு மிக்கது நம்மள்ட்ட ஒன்றும் கிடையாது. அப்ப என்னிடத்துல எது ரொம்ப மதிப்பு மிக்கதா இருந்ததோ அதை கொடுத்த, அதெல்லாம் சரிதான்ப்பா, நீ கொடுத்ததான், அதெல்லாம் நீ செத்து போன, அதுலதான் கொல்லப்பட்ட, எதுக்கு எனக்கா வேண்டியா, செத்த பிறகு வீரன் சொல்லணுமா, எல்லாரும் என்ன செய்யணும், ஆஹ் மாவீரர், இவர் மாதிரி ஒரு வீரர் உண்டா, அதுதானே செஞ்சிய. அப்ப அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஏன் சஹாபாக்களுக்கு வந்து கையளவு கொடுத்தா பெரிய நன்மைங்கிறான், நம்ம உகது மலையளவு கொடுத்தாலும் அதை அடைய முடியாதுங்கிறான்ட்டு கேட்டா, அது அவ்வளவு தூய்மை சஹாபாக்கள். நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம், அப்படி கொடுக்கும்போது யாராவது பாக்குறானான்னு பார்த்தான் கொடுப்போம், 50 காசு எடுத்து கொடுத்தாலும் செய்வோம், கேட்கும் போது கொடுக்க மாட்டோம், இன்னும் ரெண்டு பேர் வரட்டுமேனு வச்சுட்டு பேசி எழுப்போம், ரெண்டு பேர் வந்தா என்ன செய்வோம், எவ்வளவு என்ன கட்டிங்க, 10 ரூபா கட்டிங்களாங்கிறது, அப்ப 20 தெரியுமா, அப்பதான் இதுல என்ன கிடைக்கு, நீ ஓது மலை கொடுத்தா என்ன, அதுக்கு மலை கொடுத்தா என்ன, சஹாபாக்கள் அப்படியே கொடுப்பாங்க. இப்ப சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் என்றால், அவங்களுடைய அந்த தூய்மை இருக்கு பாருங்க, அந்த தூய்மையினால தியாகம் பண்ண முடிஞ்சு, கூடு வாச சுத்தெல்லாம் தியாகம் பண்ண முடிச்சு, டெஸ்ட் வச்சு பார்த்தான்ல, எல்லா டெஸ்ட்லயும் சேர்த்தாங்க, தேர்னாங்க. அல்லவே இப்படி சொல்லி காட்டுறான், எப்படி காட்டுறான்னா, அல்லாவை நேசித்ததற்காக உணவு வழங்குவார்கள் மக்களுக்கு, என்ன செய்வாங்க சஹாபாக்கள் வந்து உணவு வழங்குவார்கள், வழங்கிட்டு சொல்லுவாங்களாம், இன்னமா நுத்துஐமுக்கும் லி வஜ்ஹில்லா, நாங்க உங்களுக்கு ஏன் சோறு போட்டோம் தெரியுமா, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக போட்டோம், லா நுரீது மின்கும் ஜஸான் வலா ஷகூரா, உங்கள்கிட்ட நாங்கள் பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை, நன்றி சொல்லாம எரிச்சு போகணும், சோத்தை போட்டுவிட்டு எங்களை பார்த்து பள்ள நீ பள்ள காட்டக்கூடாது, எங்களுக்கு நாளைக்கு இது பிரதிபலம் இன்னொரு டீ வாங்கி தர வேண்டி வரும்னு நினைக்க கூடாது, இதுக்கு பதிலாக ஏதாவது செய்யணும்னு இங்க வந்து சோறுங்காத, என்னை பார்க்கும் போது நான் நன்றி செலுத்தணும்னு நினைச்சு திங்காத, உங்ககிட்ட இருந்த நன்றி எனக்கு வேண்டாம், பிரதிபலனும் வேண்டாம், நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு தர்றோம் என்று சொன்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி உணவளிப்பார்களா, இன்னமா நுத்துஐமுக்கும் லி வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு தான் நாங்கள் உங்களுக்கு உணவு தருகிறோம், லா நுரீது மின்கும் ஜஸான், உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டோம், வலா ஷக்குரா, நன்றி எதிர்பார்க்க மாட்டோம், அதனால தான் அந்த அந்த அந்தஸ்துங்க. அப்ப ஒரு சஹாபாக்கள் வந்து உள தூய்மையில் அனைவரையும் மிஞ்சியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டா, தூய்மையான எண்ணத்தை எடுத்து மார்க் போடுவதாக இருந்தா அவங்க எல்லாத்தையும் மிஞ்சிய ஒரு நிலையில் இருந்ததுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதை உங்களுக்கு அடைய இயலாது, அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்தார்கள். அதனாலதான் எல்லா விதமான கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் தாங்கி கொண்டு உயிர்களை ஊரை விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகாவது ஒரு செட்டில் ஆக முடிஞ்சா, அதுக்கு பிறகாவது நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்க முடிஞ்சா, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சேர்ந்ததற்காக வேண்டி
எத்தனை யுத்தங்கள் அவர்களும் திணிக்கப்படுகிறது. அது கண்டு ஓடினாங்களா? போய் நிம்மதியா மதினாவில் செட்டில் ஆயிட்டேன்னு விட்டாங்களா? விடல. படை எடுத்துட்டு வர்றாங்க, இடைஞ்சல் பண்றாங்க, சங்கடத்தை ஏற்படுத்துறாங்க, திரும்ப திரும்ப அவர்களுக்கு நிம்மதியாக வாழ முடியாத நிலைமை ஏற்படுத்துறாங்க. போப்பா இந்த ஆளோட சேர்ந்து நமக்கு பெரிய கஷ்டமா இருக்குது, சொந்த ஊர்லயே வாழ விட மாட்டேங்கிறாரு, வெளியூர்ல வந்து இந்த மாதிரி ஆக்கி விட்டாரு. அப்படி மூசா நபிக்கு எல்லாம் சொன்னாங்களே, மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் சில தோழர்களை கொடுத்தான். எப்படிப்பட்ட தோழர்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட உதவிகள்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு செஞ்சு காட்டினா தெரியுமா? மூசா நபி அவர்கள் அவங்களுடைய சீடர்களோடு வர்றாங்க இல்லையா, ஃபிரவுன் விரட்டிக்கிட்டு வர்றான். ஃபிரவுன் விரட்டின உடனே அல்லாஹ் வந்து கடலை வந்து கைத்தடியினால் அடிக்க சொல்றான். கடல் ரெண்டா பிளக்குது. மூசா நபியும் அவங்களுடைய தோழர்களும் காப்பாற்றப்படுறாங்க, ஃபிரவுன் அழிக்கப்படுறான். கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறாங்க. எது பார்க்குறாங்க? அல்லாண்டா யாரு, அவன் ஆற்றல் என்ன, அவன் நினைச்சான்னு சொன்னா மறைமுகமான ஒரு அற்புதத்தை செய்து கூட நம்ம காப்பாற்றுவான், நம்முடைய எதிரிகளை அழிப்பான். நம்ம சிறுபான்மையா இருந்தா கூட அவன் நாடி விட்டால், அவனுடைய உதவி கிடைத்து விட்டால் நம்மளை யாராலும் அழிக்க முடியாது. கண்ணால் பார்த்தாங்களா இல்லையா? நம்ம எல்லாம் அந்த வரலாறு படிக்கிறோம். கடல்ல பிளந்து தப்பிச்சதை அனுபவிச்சவர்கள் யாரு? மூசா நபியுடைய தோழர்கள். கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய சக்கரவர்த்தி, வல்லரசு அதிபர் ஃபிரவுன் அழிக்கப்படுவதை கண்ணால் பார்த்தவர்கள் யாரு? இப்படி பார்த்தா என்ன என்னங்க வர நமக்கெல்லாம், நமக்கு நடச்சுன்னு வைங்க, நம்ம எப்படி என்ன நிலைக்கு வருவோம்? அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுல கடுகளும் சந்தேகமாக வருவோம் நமக்கு. இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்து நம்மளை ஒரு பெரிய சக்தி விரட்டிட்டு வருது, நம்ம ஒண்ணும் இல்லாம இருக்கிறோம், அதிசயமான முறையில் நம்ம காப்பாற்றப்படுகிறோம், அதிசயமான முறையில் அவன் அழிக்கப்படுறான். கண்ணுக்கு முன்னாடி, நம்ம கண்ணு முன்னாடி வாண்டும் தங்குறோம்னு எல்லாம் சொல்றான். அட, நீ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மூணு கடிச்சனடா அப்படின்னு கேட்கிறானே. அப்படி நடந்தால் நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு? அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குமா இல்லையா? இப்ப பாருங்க, வெளியே வந்துட்டான்ல, வந்தவனை மூசா நபி சொல்றாங்க, அடே இந்த இவன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், இவன்கிட்ட இருந்து எல்லாம் காப்பாத்திட்டான். இந்த அந்த ஊர்ல ஒரு அநியாயக்காரங்க இருக்கிறாங்க. மூசா நபி சொல்றாரு, எப்ப சொல்றாரு, இந்த கடல்ல இருந்து தப்பிச்சு காப்பாத்தின உடனே சீடர்கள்ட்ட சொல்றாரு, இன்ன ஹாகுனா கௌமன் ஜப்பாரின், அந்த ஊர்ல ஒரு அநியாயக்காரன் இருக்கிறான், வாங்க நம்ம எல்லாரும் போய் அவங்களை அழிக்குவோம் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிருக்கானு, நமக்கு தான் அல்லாத அல்லாத கண்ணு முன்னாடி உதவி செஞ்சிருக்கிறான, நம்ம தைரியமா போவோம். ஃபிரவுனை அழிக்கிறதுக்கு உதவி செஞ்சா அல்ல, அவங்கள அழிக்கிறதுக்கு உதவி செய்ய மாட்டானா? அப்படித்தானே இருந்திருக்கனே. இவங்க சொன்னாங்க, யாரு இந்த அதிசயத்தை இந்த அற்புதத்தை அனுபவித்த மூசா நபியுடைய கூட்டம் சொன்னார்கள், மூசாவே நீனும் உன் ரப்பும் போய் முதல் சண்டை பிடிங்க, நாங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி கதை எப்ப சொல்றாங்க, எப்ப இதை சொல்றான் முக்கியம், எப்ப சொல்றான்? அல்லாண்டா யாருன்னு கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு, அவனுடைய குதிரத்தை பார்த்துட்டு, அவனுடைய வல்லமையை பார்த்துட்டு, அந்த அடுத்த வினாடி அந்த ஈரம் கூட காயல கடல்ல சொல்றான். எப்படி சொல்றான்? நீனும் ஒரு ரப்பு போய் சண்டை போடு, நீனும் இறைவனும் போய் காத்திலா, ரெண்டு பேரும் சண்டை போடுங்க, ஜெயிச்சவன கூப்பிடுங்க, நாங்க வர்றோம், இன்ன ஆகுனா காயுதூன், நாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். இதே மாதிரி சகாபாக்கள் இதை ரசூலுல்லாஹ்ட சுட்டி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, மூசா இடத்துல சொன்னார்களே, நீனும் ஒரு ரப்பும் போய் சண்டை போடு, நாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சஹாபாக்கள் யுத்தத்திற்கு அழைப்பிடும் போது சொன்னார்கள், நாங்க சின்ன கூட்டம் தான், நாங்க பலவீனர்கள் தான், மூசா நபி இடத்துல அவர் சீடர்கள் சொன்னது போல நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்கள் மொத்த உயிரையும் பணையம் வைத்து உங்களுக்கு பக்கபலமா திகழ்வோம் சொன்னார்களே. இப்படிப்பட்ட ஒரு தியாகம், இதனாலதான் நின்றது இஸ்லாம், இதனாலதான் இந்த இஸ்லாம் நமக்கு 14 நூற்றாண்டுக்கு பிறகு நம்மள்கிட்ட பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட தியாகம், மதீனாவுக்கு போன பிறகு கூட உயிர் ஒரு பொருட்டே இல்லை இவர்களுக்கு, வாழ்வது ஒரு பெரிய மேட்டரே இல்லை உங்களுக்கு, கொள்கை முக்கியம், இந்த மார்க்கம் முக்கியம், மறுமை முக்கியம். எப்படி இந்த ஃபிரவுனுடைய மனைவிய நமக்கு அல்லாஹ் முன்னுதாரணமா காட்டுறானோ அதுக்கு ஏற்றவர்களாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களா இல்லையா? அல்லாஹ் மூமின்களுக்கு உதாரணம் சொல்றான்ல, ஒரு ஆள் மூமின்னு சொன்னா அவர் எப்படி நடக்கணுமா? ஃபிரவுனுடைய மனைவியை போல நடக்க வேண்டும். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிரவுன், மூமின்களுக்கு முன்னுதாரணமாக ஃபிரவுனுடைய மனைவியை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான்.
ஃபிரோனுடைய மனைவி என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய தியாகம் பண்ணிட்டாங்க என்று கேட்டால், அவங்க வந்து பட்டத்து ராணியாக இருந்தார்கள், அவங்க கணவன் பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கிறான். ஒரு சக்கரவர்த்தி அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருப்பான், நம்ம காலத்து ஜனாதிபதி மாதிரியா இருந்திருப்பான், கேள்வி கேட்பார் இல்லாத காலம், ராஜா தான் எல்லாம் கடவுள் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ராஜாவா இருக்கும் பொழுது எவ்வளவு வசதிகள்லாம் அவனுக்கு இருந்திருக்கும், அவனுடைய மனைவி ராணிக்கு எவ்வளவு பேர் பணிவிடை செய்ய ஆட்கள் இருந்திருப்பாங்க, நினைச்சதெல்லாம் கிடைக்கும், பல்லக்கு தூக்க 1000 பேர் இருப்பாங்க, அவ்வளவு அவ்வளவு அற்புதமான அரண்மனை, அவங்க விரல செய்வுக்கு நாடே தலை வணங்க, அவ்வளவு வசதி இருந்தும் கூட இவங்க அந்த கொள்கை ஏத்துக்கிட்டு அந்த இன்பத்தை இழக்கிறாங்க, அரண்மனை வாசத்தை துறக்கிறாங்க, புருஷனை எதிர்த்து நிற்கிறார்கள், மூசா நபி சொல்றதான் சரி என்று வாதிடுகிறார்கள், துன்பத்தை வேற இன்பத்தை இழந்துட்டு அட்டி உத சித்திரவர எல்லாத்துக்கும் ஆளாவுறாங்க. ஏன் ஆளாவுறாங்க, அவங்க ஒரு கணக்கு பண்ணாங்க, என்ன கணக்கு, இந்த அரண்மனையை பார்க்கறாங்க, இந்த அரண்மனை ஃபிரவுன் கட்டிய அரண்மனை, அதுல இருக்கிற ஆபரணங்கள் அணிகலன்கள், அதுல கிடைக்கக்கூடிய அதிகாரம் பதவி புகழ் போதை எல்லாத்தையும் பார்க்கறாங்க, அதையும் பார்க்கறாங்க, எதை பார்க்கறாங்க, அல்லாஹ் ஒண்ணு நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறானே அந்த அரண்மனை, அங்க கிடைக்கக்கூடிய அழியாத பெருவாழ்க்கை, அங்க கிடைக்கக்கூடிய பேரின்பம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க, அது வேண்டும் என்றால் இதை இழந்து ஆவணு எங்க நிலை வரும் பொழுது இதை விட அது பெருசுன்னு வழங்கினார்கள். இதான் பிறவனுடைய மனைவிட்ட இருந்த சிறப்பு தன்மை. அல்லாஹ் ஒண்ணு நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறானே அந்த அரண்மனை, அங்க கிடைக்கக்கூடிய அழியாத பெருவாழ்க்கை, அங்க கிடைக்கக்கூடிய பேரின்பம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க, அது வேண்டும் என்றால் இதை இழந்து ஆவணு எங்க நிலை வரும் பொழுது இதை விட அது பெருசுன்னு வழங்கினார்கள். இதான் பிறவனுடைய மனைவிட்ட இருந்த சிறப்பு தன்மை. அதே மாதிரி இவன் அடிக்குவானே, உதைக்குவானே, சித்திரவதை பண்ணுவானே என்று ஒரு கணக்கு வருது, அங்கேயும் சித்திரவதைலாம் இருக்குல்ல, அதையும் கம்பேர் பண்றாங்க, அங்கேயும் அடி விழுவுமே, அங்கேயும் உத விழுவுமே, அங்கேயும் அல்லாஹ் வந்து நம்மளை வதக்குவானே வாட்டுவானே, அங்கேயும் நெருப்புல போட்டு சுடுவானே, அங்கேயும் பலவிதமான துன்பம் இருக்குத, அங்க உள்ள துன்பத்தையும் இவன் ஃபிரவுன் தரக்கூடிய துன்பத்தையும் கணக்கு பண்றாங்க, இதை விட அது பெருசுன்னு வழங்குறாங்க, இந்த இன்பத்தை விட அது பெருசுன்னு வழங்குறாங்க. இதான் மூமின். மூமின் மூமினுக்கு இலக்கணமே என்ன, இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பத்தை விட அங்க கிடைக்கிற இதை வழங்காட்டி நீ என்ன மூமின்ற, நீ என்னத்துக்கு இந்த மார்க்கத்தில் இருக்குன்னு நான் கேட்கிறேன், அடிப்படை பேசி என்ன, இதை விட அது பெருசுன்னு வழங்காட்டி இன்னத்துக்கு நீ இஸ்லாமா இருக்கிற, இங்கேயாச்சும் சந்தோஷம் வாழ்ந்துருப்போம், நரகத்தில் உலகத்தை அனுபவிச்சிருப்போம், முதல்ல ஒரு மூமின் எதை வழங்கணும், இந்த உலகத்து இன்பத்தை விட மறுமை இன்பம் பெருசு, இந்த உலகத்து துன்பத்தை விட மறுமை துன்பம் பெருசு. அந்த அம்மா விளங்குனாங்களா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இது கால. அந்த அம்மா சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், ரப்பி பனிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை தா, விளங்கிட்டாங்க பாத்தீங்களா, மாளிகை தான் முன்னாடி இருக்குது, அரண்மனை இங்க இருக்குது, நீச்சல் குளம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்கிறது, இதுல இருந்துகிட்டு சொல்றாங்க அங்க கூட எனக்கு இது வேணாம், இதை ஏத்துக்கிட்டா தான் வந்து இதை நான் ஏத்துக்கிட்டா அதை இழக்க வேண்டி வருது, இவனை ஏத்துக்கிற வேண்டி வருது, நான் தான் கடவுளுங்கிறான், உன்னை ஏத்துக்கிற கூடாதுன்னு மறுக்கிறான், அப்ப எனக்கு அது வேணும் என்றால் நான் இதை இழக்க தயார், அப்ப எனக்கு வந்து அங்க ஒரு மாளிகை தான், அமலிகி இந்த ஃபிரவுனிடம் இருந்தும் அவனுடைய சித்திரவதையில் இருந்து என்னை காப்பாத்து, வனஜினி மினல் கௌமில் ஆலிமீன் அநியாயக்கார கூட்டத்தில் இருந்து என்னை காப்பாத்து என்று சொல்லி அவங்க அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. அப்ப இந்த அநியாயத்தில் நீ காப்பாத்தல்ல, எனக்கு அங்க ஒரு மாளிகையை தான் வழங்கியிருந்தாங்களா இல்லையா, இங்க உள்ள துன்பங்கள் பெரிய துன்பம் அவங்களுக்கு தெரியல, இங்க உள்ள இன்பங்கள் பெரிய இன்பமா தெரியல, இப்படி எவன் நடக்கிறானோ அவன் தான் மூமினு, அவன் தான் நம்பிக்கையால, அதான் மூமினுக்கு இலக்கணம்ன்றாங்க. சஹாபாக்கள் இப்படி நடந்தாங்களா இல்லையா, இந்த உலகத்தை விட அந்த உலகம் பெருசுன்னு நினைக்காட்டி எதுக்கு சொந்த ஊரை விட்டு போகணும், இந்த உலகத்தை விட அந்த உலகம் பெருசுன்னு நினைக்காட்டி எதுக்கு சித்திரவதைக்கு உள்ளாவணும், இந்த உலகத்தை விட அந்த உலகம் பெருசுன்னு நினைக்காட்டி எதுக்கு களத்துல போய் நின்று சாவுதான் நிச்சயம்னு சொல்லி அவன் 1000 பேர் இங்க 300 பேர் தைரியமா போய் நிக்கணும், தற்கொலை செய்யறது போக முடியுமா. அப்ப அந்த சஹாபாக்கள் வந்து ஒரு மூமின் இடத்துல இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு மறுமை இம்மையை விட பெருசு, மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது என்கிற அடிப்படையை தெளிவாக விளக்கி வைத்திருந்த காரணத்தினால்தான் நமக்கு இங்க இஸ்லாம் இங்க நிக்கிது. நம்ம கிட்ட அப்படி தியாகத்துல வளர்ந்த மார்க்கம்,
இன்னைக்கு குர்ஆன் நம்ம முன்னாடி இருக்குது, ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் நமக்கு கிடைக்கிறது. எப்படி கிடைச்சது? ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து பேசிட்டு போனாங்களா? ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து குர்ஆனை தந்தாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து அந்த ஹதீஸை தந்தாங்களா? இந்த குர்ஆனையும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலையும் உங்களுக்கு தருவதற்காக அவங்க செஞ்ச தியாகம் சாதாரண தியாகம் இல்லை. இன்னைக்கு உங்கள்ட்ட வந்து இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா எப்படி கிடைச்சிச்சு? அந்த காலத்துல புக் பிரிண்ட் பண்ணி ரசூலா கொடுத்துட்டு போயிட்டாங்களா? பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு போறோமே, நம்மளும் குர்ஆனை பாதுகாக்கிறோம். நம்ம வாரிசுகளுக்கு என்ன பாதுகாக்கிறோம்? 200 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறோம், அதான் பாதுகாக்கிறது. பிள்ளைக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறோம், இவ்வளவு தான் நம்ம பாதுகாக்கிறது. சகாபாக்கள் இப்படியா பாதுகாத்தாங்க? எப்படி பாதுகாக்கிறாங்க? உள்ளத்துல ஏந்தி மனப்பாடம் செய்யறாங்க, உளுந்து உளுந்து மனப்பாடம் செய்யறாங்க. குர்ஆனை மரணம் செய்தவர்கள் முத்துக்கணக்கான பேரு. எப்படி மனப்பாடம் செய்யறாங்க? பள்ளி வாசல கெதீண்டு படுத்துக்கொண்டு, வீடு இல்லாம வாசல் இல்லாம, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டிய மஸ்ஜித் நபவி இருக்குதே அங்கேயே படுத்துக்கொண்டு, குர்ஆனோடவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு, ரசூலுல்லாஹ் எப்பவெல்லாம் பேசுகிறார்களோ ஒவ்வொரு பேச்சையும் காது கொடுத்து வாங்கி கொண்டு, அதையே மனப்பாடம், அவங்க அதை மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்காட்டி அடுத்த தலைமுறை கிடைச்சிருக்குமா? மனப்பாடம் செய்வதற்கு கொடுத்த விலை என்ன? வீடு வாசல் இல்ல, சொத்து சுகம் தேட முடியல, சுகமா இருக்க முடியல, எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யறாங்க? அவங்க வாட்டுக்கு நம்ம மார்க்கத்தை அறியனு, மார்க்கத்தை கத்துக்கிறனு. எந்த அளவுக்கெல்லாம் கற்றார்கள், எந்த அளவுக்கெல்லாம் இதை தெரிந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எத்தி வைக்கிறார்கள் என்று கேட்டா, முறை வச்சுக்கிடுவாங்க. எப்படி முறை? ரெண்டு பேரும் கூட்டாளி ஆகிக்கிடுவாங்க. என்ன கூட்டாளி? நம்ம ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து பொருளாதாரத்தையும் திரட்டுவோம், மார்க்கத்தையும் கத்துக்கிடுவோம். அது எப்படி கூட்டு சேர்றது? ஒரு நாளைக்கு நான் சம்பாதிக்க போயிடுறேன், நீ வந்து ரசூலுல்லாஹ் போய் உட்கார், ரசூலுல்லாஹ் சொல்ற செய்தியெல்லாம் கேட்டு சாயந்தரம் வந்தோன்னு எனக்கு சொல்லு, நான் சம்பாதிச்சுட்டு வர்றேன்ல, அதுல பாதி நான் உனக்கு தந்துடுறேன். அதாவது ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு சம்பாதிக்கிறார். இப்ப அடுத்த நாளைக்கு நான் போய் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துக்கிறேன், நீ போய் சம்பாதிக்கப்போ. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் சம்பாதிக்கணும், ஒரு ஆள் அவருக்கும் சேர்த்துக்கிட்டு செய்யணும். இங்க மார்க்கத்தை கத்துக்கொள்ளணும், அந்த சம்பாதிக்க போனவர் இவருக்கு சேர்த்து சம்பாதிக்கணும். அப்ப ரெண்டு பேருக்காக சேர்ந்து ஒருத்தர் உழைக்கிறார், ரெண்டு பேருக்காக சேர்ந்து ஒருத்தர் மார்க்கத்தை கற்றுக்கொள்றார். பாதி வாழ்க்கைங்க, பாதி வாழ்க்கை அதுக்கு வழங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு குர்ஆன் வச்சு பேசுறீங்களே, உங்க பாதி வாழ்க்கை அர்ப்பணிச்சு தான் அடுத்த தலைமுறைக்கு சொல்றீங்களா? படிக்க கூட நேரம் இல்லை நமக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம்? எத்தனை பேர் குர்ஆனை மொழி பேருக்கு டெய்லி படிக்கிறார்கள்? டெய்லி டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி உருதுலையோ தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ குர்ஆனை உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில படிக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரம் படிக்கணும் கைது கோப்போம். ஒரே ஒரு ஆள், ரெண்டு பேர், இவ்வளவு பெரிய சபையில், அதாவது இருக்கிற குர்ஆனை பாதுகாத்து தந்த குர்ஆனை நம்ம தாய் பாஷையில சுபு தொழுதுரம் உட்கார்ந்து, அல்ல மகரிப்பில் உட்கார்ந்து, அல்ல படுக்க தூங்க போறோமா இல்லையா? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி படுக்கையில உட்கார்ந்து அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க, இதுக்கு ஒதுக்க நமக்கு வக்கீல் இல்ல, அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி மார்க்கத்தை வழங்கினாங்க பாத்தீங்களா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாயிருக்கிறோம். என்ன கூட்டு? நீ போய் எனக்காக மார்க்கத்தை கத்துக்க, நான் உனக்காக உழைக்கிறேன். நாளைக்கு எனக்காக நீ உழைச்சிட்டு வா, நான் உனக்காக மார்க்கத்தை கத்துக்கிறேன். அப்ப 6 மாசம் போச்சு இல்லைங்க, வருஷத்துல ஒரு வருஷத்துல 6 மாசம் உழைப்பை மார்க்கத்தை கத்துக்கிறதுக்கு பங்கா கொடுக்கிறார். அப்படி மனப்பாடம் பண்ணாங்க, அதை அடுத்த தலைமுறைக்கு எத்தி வச்சாங்க, அதை பாதுகாத்தாங்க. புஸ்தகம் வாங்கி பாதுகாக்கல, பிரிண்ட் பண்ண புத்தகத்தை வாங்கி உங்களுக்கு தந்துட்டு போகல, வாயிலிருந்து வந்து உதிரும். ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து என்ன வருது? இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு என்ன பேசுனாங்க? இப்படிப்பட்ட சஹாபா உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள்லாம் இப்படி முறை வைத்து படித்தவர்கள், முக்கியமானவர்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பாதி நாள் உழைப்பை கொடுக்கிறார்கள். நமக்கு கண்ணு முன்னாடி இருக்குது, வாரப்பத்திரிகைகள்னு வருது, மாசம் மாசம் ஏகத்துவம் வருகிறது, புகாரி தமிழாக்கம் 7 பாகமும் வாங்கி வச்சுக்கிறார்கள் கைது கோப்போம். பாருங்க நம்ம என்ன பண்ணோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும், என்ன பேசணும், ஹதீஸு தமிழில் தரமாட்டாங்க, திட்டணுமா இல்லை? பெரிய பெருமையை அடைஞ்சிட்டோம், குர்ஆனை தமிழில் தந்தாங்களா,
Hadis yang mulia bertanggila, Tamil lalu maklum dandar kala, apa yang mana? Quran ini darla, hadis ini darla, tidak mana hilaya? Yen Quran Allah udah, wajah itu garutan lagi leh untuk Rasulullah udah hadis itu tahu kepada kita, anda bukhari yel walimum, yang over betul hilah. Daily paper orang orang kasih setelah le, ur masalah anda buku angin lah, mana? Yang ulang angin mudi le, angin ini yang inna varle, ina mar ketemu di perumahan. Yang mana nama Allah Muslim ini, macam mana nama kita? Nama Allah orang Muslim, nama Allah orang Tauhid wadi. Yang tu soli korang, Allah ura Rasul yang mana sunnah arah kita hari itu keluar dari ke, neeradi hari itu keluar dari ke, wipe ganu menari irkirade. Yang mana tambora, celah punya orang angan nama ready aill. Ada ada thokur yang mana baru batang ura hadis kah aendi, sahaba kalau ura beri diaga mandang. Aba anda ada ukallah, macam apa korang rasa orang? Apa ni wipe orang utiye poin nelay ille. Nanggal pelbagai asal leh berhenti, bayar uti bayaru, cara itu anda sahur kumpul dua orang kala, nama lo kumpul matara, apa ni dia kahmani, Abu Bakar dua orang, salam hari kemar Abu Huraira, ini ke sahur tu murni le, salam jono mana, ina boleh sahur ina khatu orang, kekau matang eh, ha salam jono mana, ini ke salam jono mana, sahur tu murni le, Rasulullah dah hadis sepadi kini ngerga, ngerga ngerga orang beri. Sahabat kulit boleh terima tara, awal umur orang salam jual mana, usma orang salam jual mana, seperti yang lain mandu murnal, nahl nahl patnya agan de, Allah urai Rasul enna surang ente terin jual ader kara bentik, apadu dia kham sejajar kela, jalan enna, yedukk nama mandu tauhid lekukan kebalangan beil le, nama mandu tauhid entra ur pahaya, nama ya terdar tu kondo, puri beil le, hadisnya beri matamro. Apa hari sebari kita, enggak boleh nikki, enggak boleh nikki. Nama apam bata, enggak boleh ninda, ano, enggak boleh marah nikki poro. Yaitu nalar kita, Quran sebari kita nalar kita. Yaitu nalar kita ganteng ini marah kamu solam mungkin sih. Nama apam bata ngalat tulen, marah kat tulen, illa agama marah kandu soli, ya yang mana mungkin sih. Quran orang le teri le, hari se Tamil le illa, hari se Urdu le illa, ada nalar kerja mungkin sih. Ademari, umur le kerjter kuda angkara kaya bendi Quran Tamil le potak, bangkrum umur le kerja adi, hadis le Tamil le borang urtong, kaya itu mana kerjter kaya bendi, adukul trista macchi, adukaya perih, pala macchi kana kana mudah le disenji, adu mangi perikirat ke, mangi biit le macchikirat ke, nadi illa, macchikirat perikirat nadi illa, ipuri paten le mei, alade urdu le yo, angil le tiri, Tamil le yo, muli berupu biit le macchikirat kaya itu apa? Padi kiri leh leh, saya yang kebetul urdu Quran muli berperikide, Quran, English muli berperikide, Tamil muli berpercaya mana jorong ayat maupun, aduh kau lepas diri kau tenggelam, aduh kau dah, wangi wajib terkirar kiran dua tak kau dah, pasi petai hilang, aduh Allah udah beda, aduh Allah nama kita leh inna pesanan inba de, nama leh Thai muli leh urdu leh, Anggilat leh, Tamil leh. Kerjakan, nama kita terinci moni gel kerjakan ni per, perih riskalan kerja, ada wangi macam la, pendikir orang dua, ada wangi biit la baca, ur neera berbola beri pemain le, ur peracunan berbola itu beri pemain le, apa Allah yang ne pesranu mula teriye berenda, itu Arabi la baca muda pun alu beri dripo, apa yang orang le, nih ye orang nak ni kini tau gitu, inda mari ponan tau gitu enggak ni kini. Baru bar ni ni pelajar beri, ada kat tempat dia tanya itu tertiti, hilang, umur tu mandi kita mau pergi. Ya, abdi pergi kender kiri kal. Orang 10 barat itu kemudian iranda, orang 4 jenis hilang. Tahu hidup le, orang 10 barat itu versi itu kemudian ada pernah betul patong. Wow, orang terus ni kalau kekira, ingat ulah tahu hidup hari kekira keluarga kita, ulah makluk badul sulai alat. Panji orang ramah kalau kemudian nanti sulai beli, nanti panji orang kemudian itu ulah tolong pun ada. Anda kalat telah warung bodoh ini, apabila tahu yang lain anggal sahodar rendel, ibu engkau sila kelbi kehapang eh, madrasah bula bula, tarikah bula bula, darjah vali partla bula, bula makhlal, madah guru ma mule makhlal, ibu engkau dey kelbi ke badil sulai yalah, hadis segala putri, ayam dey apa, sabukah Quran yang dia apa, karan engkau dey putri, ibu dey apa putri kita dalum, awal harpun sama pun harik man pun warkel, wodi boli wangga bula makhlal. Ni ke beri kerma? Adalah ini kalau, mulai biar pukul barah ada kalau, kait kait dari itu kena kalau,
காது வழியாக மட்டும் அறிந்து கொண்ட காலத்தில் அவ்வளவு தெளிவாக இருந்தாங்க. நீங்களே வாசித்து அறிந்து கொள்ற காலம் வந்து விட்டது இல்ல. அப்ப நம்ம எப்படி நம்ம அர்த்தாளுக்கு சொல்றோம்? நான் கேக்குறேன், நம்ம எல்லாம் இந்த தௌஹீத் அர்த்தாளுக்கு சொல்றதுக்கு தானே தௌஹீத் ஏத்துறோம். நம்ம மட்டும் தௌஹீதா வாழ்வதற்கு ஒரு ஜமாத் எல்லாம் தேவையில்லை, நம்மளே வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம அளவுக்கு தௌஹீத வச்சுக்கிறதுக்கு ஒரு இயக்கம் வேணுமா, ஒரு சங்கம் வேணுமா? ஒண்ணுமே தேவையில்லை. எதுக்கு சங்கம் ஜமாத் எல்லாம்? பிறருக்கு சொல்வதற்கு தான். சொல்லும் போது சங்கடங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், தனியா சமாளிக்க இயலாது. கூட்டா இருந்தால் அதை சமாளிக்கலாம், பொருளாதாரங்கள் தேவைப்படும். தனியா இருந்தால் அவ்வளவு ஒருத்தன் சமாளிக்க முடியாது, கூட்டா இருந்தால். அதுதானே பிரச்சாரத்துக்கு தானே சங்கம், பிரச்சாரத்தானே இயக்கம், பிரச்சாரத்துக்கு தானே ஒரு தௌஹீத் ஜமாத் வச்சிருக்கிறோம். நீங்களே தெரியாட்டி எங்க போய் பிரச்சாரம் பண்ணுவீ? நீங்களே குரான படிக்காட்டி எப்படி பிரச்சாரம் பண்ணுவீ? அப்ப நம்முடைய நிலைமை வந்து இப்ப ரொம்ப பேரணாம்பட்டே இப்படி இருந்தா மற்ற ஊர்ல கையத்துக்கு சொன்னா என்ன ஆகும்? பேரணாம்பட்டுல ஒரு மார்க்க அறிவு உள்ளவர்களுக்கு தொடர்ச்சி இருக்கிறது. இந்த ஊர்ல இந்த நிலைமை இருந்தா இன்னும் பல ஊர்களுடைய கதி என்ன? உங்களை மாத்துங்க. கஷ்டப்பட்டு இந்த மதிப்பு தெரியல, மாணிக்க கல் மதிப்பு தெரியலமாங்கல்ல, அது மாதிரி இருக்குங்க. இந்த குரானுடைய மதிப்பு, இந்த ஹதீசுடைய மதிப்பு யாருக்கு தெரியல? ஆதிவாசின்னு சொல்லக்கூடிய நமக்கு தெரியல. யாருக்கு தெரியுது? யாருக்கு தெரியுது? மேற்கத்திய உலகத்துக்கு தெரிகிறது. இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறவனுக்கு தெரியுது. அவன் மாடு கூட்டம் கூட்டமா வர்றான். எதை பார்த்துட்டு வர்றான்? குரானை படிச்சு நம்ம இங்க முடியாடுறான். இதுதான் சரியான மார்க்கம். அதுக்கு சொந்தக்காரன் நம்ம அதை படிக்க மாட்டேங்கிறோம், சிந்திக்க மறுக்கிறோம். அப்ப சகாபாக்களுடைய தியாகத்துக்கு வருவோம். அப்ப நம்மளை இப்படி சொல்லி காட்டுவதன் மூலமா நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, சகாபாக்கள் செஞ்ச தியாகம் என்ன இப்ப வழங்குதா? நம்மால் அரை மணி நேரம் ஒதுக்க முடியாத ஒரு வேலைக்கு பாதி வாழ்நாளை ஒதுக்குகிறார்கள், முழு வாழ்நாளை ஒதுக்கி இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லிகு அன்னி உலவ ஆயா, என் மூலம் ஒரு செய்தி கேட்டாலும் அடுத்தவருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று கட்டளையிட்ட பிறகு பல்லியு பல்லிகு ஷாஹிதுல் காயிப், வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை ஏற்று எவ்வளவு சஹாபாக்கள் ஊரை விட்டு ஓடினாங்க, எவ்வளவு சஹாபாக்கள் வேறு நாடுகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருமே மதினால அடக்கம் செய்யப்பட்டிருக்கார்களா? எல்லாருமே மக்காவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கார்களா? சஹாபாக்களுடைய கபரிஸ்தான்கள் பல நாடுகளில் செதறி கிடக்கிறது. அந்த நாடுகளுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அவர்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டது? தெரிஞ்ச மார்க்கத்தை எல்லா பக்கத்திலையும் கொண்டு போய் சொல்லுவோம், கற்ற மார்க்கத்தை நம்மோடு வைத்துக் கொள்ளாமல் நமக்கு தெரிஞ்சத அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவோம் போனாங்களே, அந்த தியாகத்தினாலதான் உலகம் பூரா இஸ்லாம் பரவுனது. அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கஷ்டமான காலத்தில் தாக்கு பிடித்தார்கள், அந்த மார்க்கத்தை கற்றார்கள், பாதுகாத்தார்கள், பாதுகாக்க முடியாத காலத்தில் பாதுகாத்தார்கள். பேப்பர் கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் அந்த குரானை செஞ்சார்கள், எலும்புகளையும் தோள்களையும் எழுதி பாதுகாத்தார்கள், உள்ளத்திலே மனப்பாடம் செய்து பாதுகாத்தார்கள். இப்படி எல்லாம் செய்த தியாகத்தினுடைய விளைவாகத்தான் இந்த மார்க்கம் நம்முடைய கையில கிடைத்திருக்கிறது. அது மாத்திரமில்லை, அந்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உலகத்தில் எங்க வேண்டாலும் பாருங்க, ஒரு தலைவன் ஒரு இயக்கத்தை உண்டாக்குகிறான், உண்டாக்கிட்டு மண்டையை போட்டான்னு வைங்களேன், அவனுடைய சித்தாந்தத்தை அழிக்கிறது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதிரி அழிக்க மாட்டான். எந்த இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தையும் அழித்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவனுடைய சீடர்கள் தான் அழித்திருப்பார்கள், அவனை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அழித்திருப்பார்கள். எல்லா தலைவர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, புத்தர்னு சொல்றாங்க, அவர் என்ன சொன்னாரு? கடவுளே இல்லைன்றாரு, அன்பே சிவம்ன்றாரு, அன்புதான் கடவுள், கடவுள் தனியா ஒன்று கிடையாதுன்றாரு. அவரை கடவுள் ஆக்குனது யாரு? அவர் உண்டாக்குன சீடர்கள் தான். அவர் கடவுளை இல்லைன்றாரு, அவரே கடவுள் உண்டாக்கி அவருக்கு பல்லுக்கு கோயில், மண்ணுக்கு கோயில், கண்ணுக்கு கோயில்னு சொல்லி அவரை தெய்வம் ஆக்குனது யாரு? தெய்வம் இல்லை என்று சொன்னவர்களே, வேற ஒருத்தனை அவரை தெய்வமாக்கித்தான். யார் அவரை மதித்தார்களோ அவர்கள் தான் அவரை தெய்வமாக ஆக்கினார்கள். அதே மாதிரி ஒருத்தர் நம்ம நாட்டில் கூட ஒருத்தர் கடவுளை இல்லைன்னு கருத்திட்டு இருந்தாரு, மூட நம்பிக்கைன்றாரு. ஏண்டா போய் கல்லுக்கு போய் மாலை போடுறீங்கன்றாரு. அவரை கல்லாக்கி மாலை போட்டவன் யாரு? இந்த பெரியார் ஒருத்தர் இருந்தாருலங்க. அவர் என்ன கேட்டாரு? அந்த கிறுக்கன் உள்ள கல்லுக்கு ஏண்டாமா போய் பூஜை செய்றீங்க,
கல்லுக்கு ஏன்டா தேங்காயை கொண்டு போறீங்க, மாங்காயை கொண்டு போறீங்க? அந்த கல்லுக்கு விளங்குமாடா? அது பேசுமா? அதுக்கு ஏதாவது பதில் தருமா? அதுக்கு ஏதாவது சக்தி இருக்குதா? அது எந்த காலத்தில் பேசியதெல்லாம் வசனம் பேசினார்களே. என்னாச்சு? அவருடைய சீடர்கள் பெரியாருக்கு சிலை வச்சுக்கிட்டாங்க. யாரால குழி தண்ணி புதைக்கப்படுது பத்தியலா? யார் அந்த கொள்கையை கொண்டார்களோ, யார் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பின்னாடி வந்தார்களோ, உடனே குழி தண்ணி புதைத்து அன்புங்கிற பேர்ல, அந்த தலைவர்கள் மீது உள்ள அன்புங்கிற பேர்ல 95 லட்சம் ரூபாய் எடுத்து சினிமா படம் எடுக்கிற கொடுக்குறேன் பாத்தீங்களா இல்லையா? நாளைக்கு பேப்பர்ல பாருங்க. மக்களுடைய பணம் 95 லட்சம் ரூபாய் எடுத்து அவருடைய 95 வருஷம் ஆச்சா பெரியார் மூத்தா போய், அதனால அவர் பேர்ல சினிமா படம் எடுக்கிறதுக்காக வேண்டி 95 லட்சம் ரூபாயை வழங்குகிறோம். ஏறக்குறைய 1 கோடி ரூபா பகுத்தறிவு. பகுத்தறிவு பேசின ஒருத்தரால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர் பேரை சொல்லியே பகுத்தறிவுக்கு மாற்றமாக நடக்கிற காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க. சிலை வைப்பதற்காக வேண்டி அலைகிற காட்சி நீங்க பாக்குறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் எப்படிப்பட்ட அன்பு வைத்திருந்தார்கள்? ஈசா நபியின் மீது அவருடைய சீடர்கள் வைத்தார்களே, அந்த அன்பை விட கோடானு கோடி அன்பு ரசூலுல்லாஹி மேல வைத்திருந்தார்கள். சிலையாக விட்டாங்களா? உருவம் வரைஞ்சாங்களா? வரைய விட்டுருந்தா என்ன கதிக்கு ஆயிருக்கும்? ஏகத்துவம் கிடைச்சிருக்குமா? அவங்க எப்படிப்பட்ட தியாகம் பண்ணாங்க? ஒவ்வொரு மனுஷனும் எந்த இடத்துல அடிபட்டு போவானோ அந்த இடத்துல அடிபடாம நின்றார்கள். அவர்கள் மாத்திர ரசூலுல்லாஹ் மௌத்தா போனவன அப்படி ஒரு சிலையை வடிச்சு வணங்கி ஆரம்பிச்சிருந்தார்களே, ஆனால் அதை அந்த மக்கள் யாரும் ஆட்சேபித்திருக்க முடியாது. அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள். ஈசா நபிய சிலையை ஆக்கிட்டாங்க சீடர்கள்லாம், ஒன்னும் பண்ண முடியல. அல்லாவுக்கு உதவி செய்யணும் வந்தாங்க, உதவி செய்ய ஏறல. அல்லாவுடைய குமாரன் ஆக்கிட்டாங்க. இவர் ஆக்குனாங்களா? நபிகள் நாயகம் அப்ப இந்த ஏகத்துவத்தை எப்படி காப்பாற்றி தந்திருக்கிறாங்க? அவங்களுக்கு எவ்வளவுதான் அன்பு இருந்தாலும் அந்த கண்ட்ரோலும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றிய அறிவும் ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்த காரணத்தினால் அந்த ஏகத்துவ கொள்கையவே நமக்கு பாதுகாத்து தந்து விட்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் செலை வைக்கலன்னு பெருமை அடிக்கிற ஒரு சமுதாயம், மற்றவெல்லாம் செலை வைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான், நம்மளாம் செலை வச்சா தொலைச்சு விடுவாங்கிறோம் என்கிற அளவுக்கு நம்மள இன்னைக்கு பண்பட்டவர்களா இருக்கிறோம்னா பேசிக் எங்க? அந்த சகாபாக்களுடைய தியாகத்துலதான் இருக்குங்க. இப்படி இந்த மார்க்கத்தை வந்து நம்மள்ட்ட கொண்டாந்து சேர்ப்பதில் ஆகட்டும், வளர்ப்பதிலே ஆகட்டும், அவர்களுக்கு நிகரான ஒரு தியாகம் இந்த 14 நூற்றாண்டுகள்ல எவரும் செய்தது கிடையாது. இந்த இஸ்லாத்திற்காக செய்த தியாகத்துல யாரும் அவர்கள் கிட்ட நிக்க இயலாது. அதே நேரத்தில் அந்த சகாபாக்கள் இன்னொரு அவங்கள்ட்ட தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு போனாங்க சஹாபாக்கள் கேட்டா, குர்ஆன் ஹதீஸ் இந்த ரெண்டுக்கு நிகராக தகப்பனாரையோ தாயாரையோ புருஷனையோ பொண்டாட்டியோ அவங்க ஒரு பெரிதாக மதித்ததே கிடையாது. சஹாபாக்களுடைய அடுத்த தியாகம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் எந்த இடத்துல அடிபட்டு போயிருவான், சில விஷயங்களை சரிந்து விளங்கியிருப்பான். அவன் தகப்பனாரதை செய்யும் போது அவனால சுட்டி காட்ட இயலாது. அவன் சரிந்து விளங்கியிருப்பான், அவனுடைய மனைவி அதை ஏற்று செய்யும் பொழுது அவனால் கண்டிக்க இயலாது. அவன் சரின்னு வழங்கினத அவன் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் செய்யும் பொழுது எல்லாருமே சரணாகதி அடைஞ்சிடறான். சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க பாருங்க. இப்னு உமர், உமர் அலில்லாஹுடைய மகன், உமர் அலில்லாஹ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த ஹஜ்ஜில வந்து தமத்து என்ற ஹஜ் முறையை வந்து அவர் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறார். உமருடைய மகன் இருக்கார்ல, அவர் அந்த முறையில் ஹஜ் செய்ய போறார். அப்ப சிரியாவை சேர்ந்த சாம் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து இப்னு உமர்ட்ட கேக்குறாங்க, உங்க தகப்பனாரு இந்த மாதிரி தமத்து ஹஜ் செய்யக்கூடாதுங்கிறாரு. தமத்து ஹஜ்னா ஹஜ்ஜுக்கு தனியா ஒரு முதல்ல இஹ்ராம் கட்டி உம்ரா செய்து விட்டு அதுக்கு பிறகு இஹ்ராம் இல்லாமல் மக்காவில் கொஞ்ச நாள் இருந்து விட்டு ஹஜ்ஜுடைய காலம் வந்தவன மறுபடியும் இஹ்ராம் கட்டி ஹஜ் செய்யறதுக்கு பேர் தமத்துங்கிறது. இப்படி செய்யக்கூடாது, ஒன்னு ஹஜ் மட்டும் தனியா செய்யணும், அல்ல ஒரே இஹ்ராம்ல ரெண்டையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உமர் சொல்றாங்க. அதை மீறி இப்னு உமர் என்ன பண்றாங்க, தமத்து முறையில ஹஜ் செய்யறாங்க. அப்ப இதை வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, என்னங்க உமர் இதெல்லாம் வேணாம்னு சொல்றாரு, தடுத்திருக்கிறாரு. அவர் தடுத்ததை நீங்க எப்படி செய்யலாம்? அப்ப இப்னு உமர் செய்யறாங்க, எங்க பாப்பா என் தகப்பனார் ஒன்றை தடுத்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அதை செய்திருக்கிறார். இப்ப நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற கேட்க சொல்றியா, என் தகப்பனார் சொல்றதை கேட்க சொல்றியா? அவர் கேட்கிறார், அப்ப என் தகப்பனுடைய சொல் பின்பற்றத்தக்கதா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல் பின்பற்றத்தக்கதா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லுதான். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து தமத்து பண்ணியிருக்கிறாங்க,
அது எப்படி அந்த தகப்பனார் தடுக்கலாம்? இந்த தகப்பனார் தடுத்தாருன்னா நான் எப்படி இதை கேட்பேன்? அப்ப இந்த சஹாபாக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வும் ரசூலும் உன்னை சொல்லிவிட்டார்களே ஆனால் பாப்பாவா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவாங்க, ஏத்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி உமர்கள் எல்லாருடைய கோபம் ரோஷம் எல்லாம் தெரியும். அவங்களுடைய மனைவி ஃபஜ்ருக்கும் இஷாவுக்கும் பள்ளி வாசலுக்கு வந்துடுவாங்க கரெக்டா. பள்ளி வாசல்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்களும் தொழுவார்கள், அந்த அம்மாவும் பள்ளி வாசலுக்கு வந்துடுவாங்க. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, உமருடைய மனைவி அவர்களே, உங்க கணவர் ரொம்ப ரோஷக்காரா இருக்காரு, பள்ளி வாசலுக்கெல்லாம் நீங்க பெண்கள் வந்து அவர் பிடிக்காத, வீட்டுக்குள்ளான உங்களை இருக்க சொல்லியிருக்கிறாரு, நீங்க எப்படி வரலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் உங்களை தடுத்தா என்ன செய்வீங்க? என்ன அவர் தடுக்க முடியாது. ஏன் முடியாது? ரசூலுல்லாஹ் தடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கும் தடுத்துருவார் அவரு. அவங்க கேட்கிறாங்க, என் கணவராக இருக்கட்டு, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? லா தமுனவு இமா அல்லாஹியல் மசாஜித், பெண்களை பள்ளிக்கு வருவதை தடுக்காதீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த சொல், அவர் என்னை தடுக்க வருவாரையானால் அவரை இந்த சொல் தடுக்கும், கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. தடுத்து பார்க்கட்டுமே, ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொல்லி இருக்கும் போது தடுத்துருவார் அவரு. நான் கேட்டுருவானா? யாரு உமர்னா? எல்லாரும் பயப்படுறாங்க. அது மத்த விஷயத்துல தான், மார்க்க விஷயத்துல பயப்படுவாங்கிறீங்களா? கட்டின பொண்டாடி பயப்பட மாட்டேன்ட்டாங்க. அவர் மட்டும் தடுக்கணும் பாக்குறேன், ரசூலுல்லாஹ் தடுக்க கூடாதுன்னு சொன்னா தடுத்துருவாரா? விடுவானா? அப்ப அப்படி அப்படியான ஒரு சமூகம் சஹாபாக்கள் சமூகம் எப்படின்னு கேட்டா, சில சஹாபாக்கள் மார்க்கத்தை பற்றி சில விஷயங்கள் தங்களுக்கு கிடைக்காத நேரத்தில் சில தவறான தீர்ப்புகளை சொல்லிடுவாங்க. அதை எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லு, இல்லைன்னா விட்டுருப்போம். இப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை உள்ளவர்களாக அந்த சஹாபாக்கள் தேர்ந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தனம் எடுத்துக்கொள்ளலாம், மரணித்த நேரத்தில் மரணிக்கலைங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. அதிகமான பேர் உமர் அபூபக்கர் வந்து ஆதாரத்தை அள்ளி போட்டோம் எல்லாம் மாறினாங்களா இல்லையா? அப்படியா? குரான்ல அப்படியா இருக்குது? ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னு இருக்குதா என்று கேட்ட உடனே அல்லாஹ் சொல்லிட்டான்னு அப்படியே மாத்தி கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள் என்றால் அப்படியே சரணடையக்கூடியவர்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் உருவாக்கிட்டு போனார்கள். அபூபக்கரா இருந்தாலும் சரி, உமரா இருந்தாலும் சரி, உஸ்மானா இருந்தாலும் சரி, அலியா இருந்தாலும் சரி, அவர்களே சில தீர்ப்புகளை குரானில் சொல்லி விடுவார்களே ஆனால் சஹாபாக்கள் ஏத்து கேட்டுவாங்க, கட்டுப்பட மாட்டோம், அதிகாரம் இல்லைன்றாங்க என்கிற அளவுக்கு அந்த சஹாபாக்கள் வாழ்க்கை அமைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சஹாபாக்களுடைய தியாகத்தை நம்ம புரிந்து கொண்டு இது மாதிரியான உணர்வுடையவர்களாக நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொண்டு நம்மை சுத்தி நிறைய வேலை இருக்கிறது. அதுக்குதான் இந்த கூட்டம் போட்டு நோக்கமே என்ன? ஒரு காலத்துல ஏகத்துவம் எழுச்சி கோட்டையா இருந்த இந்த பேரணாம்பட்டி நடக்குது. இங்க பார்த்தா ரொம்ப ஒரு டல் அடிக்கிற காட்சியை பார்க்கிறோம். தாவா ரொம்ப பின்னுக்கு போய்விட்டது, பிரச்சாரம் செய்வது அப்படியே ஓஞ்சு போய்விட்டது. கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்ள நம்ம தயாரா இல்லை. அடி உதைகளுக்கு பயப்படுறோம், போலீஸ் வழக்கு வந்துருமோ, வம்பு வந்துருமோ, பிரச்சனை ஆயிருமோ. பிரச்சனை ஆனா தான் தௌஹீத சொல்ல இயலும். பிரச்சனையை சந்திக்காம தௌஹீத சொல்ல இயலாது. எந்த காலத்து நபிமார்கள் சொல்லிய பிரச்சனை வந்தா என்ன வராதா? நபிமார்கள் எப்படி சொல்லுவாங்க? சந்தேகத்துக்கு இடம் இல்லாம சொல்லுவாங்க, அனைவருக்கும் புரிய விதத்தில் சொல்லுவாங்க, இஹ்லாஸோட சொல்லுவாங்க. தாங்கள் சொல்வது உண்மைக்கு சில அற்புதங்களை செய்து காட்டிவிட்டு சொல்வார்கள். அந்த பிரச்சாரத்துக்கு எதிர்ப்பு வந்திருக்குன்னா உங்க பிரச்சாரத்துக்கு வராதா? கஷ்டம் வராதா? அடிதடி வராதா? வந்தாலும் என்ன நினைக்கக்கூடியவர்கள் ஏன் இப்ப காணும்? ஏன் அது மாதிரி இறங்க மாட்டேங்கிறீங்க? அப்ப நமக்கு வந்து மார்க்கத்தின் மீது நம்பிக்கை குறைஞ்சு கொண்டே வருது. பழைய நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், ஒரு காலத்தில் அகல ஹதீஸ் என்ற ஒரு ஜமாத்தை உருவாக்கினார்கள். எதுக்கு உருவாக்கினார்கள்? எதுக்கு உருவாக்குனாங்க? இந்த தர்கா, தரீக்கா, பிதத்து, தாயத்து, தட்டு, தகடு, தோம் பாத்தியா, மௌலுது, தப்பு, இதெல்லாம் ஒழிச்சு கட்டுவதற்கு தான் உண்டாக்கினார்கள். உண்டாக்கி பாடுபட்டார்கள். கடைசியில் என்னாச்சு? என்னைக்கு தாவாவை விட்டார்களோ, பிரச்சாரத்தை விட்டார்களோ, அவங்கள்ட்ட போய் மற்ற கருத்து உடையவர்கள்ட்ட போய் பிரச்சாரம் செய்வதற்கு பதிலா நம்ம பள்ளிவாசல் உள்ள மட்டும் வச்சுக்கிடுவோம், நம்ம கொள்கை ஏத்துக்கிறவர்களுக்கு மட்டும் வச்சுக்கிடுவோம் எப்ப ஒதுங்கினார்களோ, வெளியில போய் அழைப்பு கொடுக்கவில்லையோ, என்னவாச்சு? தாயத்து போடுறாங்க அகல ஹதீஸ் இன்னைக்கு பாக்குறோம், வரதட்சணை வாங்குற அகல ஹதீஸ்காரரை பாக்குறோம், வீட்டுல பாட்டல் கட்டி தொங்க விடக்கூடிய அகல ஹதீஸ், என்னப்பா அகல ஹதீஸ்? நாங்க ஆமீன் சத்தம் போட்டு சொல்றோம்ல, அது அகல ஹதீஸ்.
இது அகல ஹதீஸ் என்ன அர்த்தம்? சத்தம் போட்டு ஆமீன் சொல்லிட்டாங்க அகல ஹதீஸ்ங்க, கை கட்டிட்டாங்க அகல ஹதீஸ், இவ்வளவு தான் அகல ஹதீஸ். மத்தெல்லாம் அடிப்படையே காணோம். ஆயத்து போடுற அகல ஹதீஸ், தட்டு எழுதுற அகல ஹதீஸ், பாட்டில் தொங்க விடுற அகல ஹதீஸ், சடங்கு சம்பிரதாயம் செய்யற அகல ஹதீஸ் எல்லாம் பாக்குறோம். அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? இப்ப இப்படி இருந்தா எங்க போவீங்க? அவனை 400 வருஷம் தாக்கு பிடிச்சான், 40 வருஷம் தாக்கு பிடிக்க காணாம, 20 வருஷமும் தாக்கு பிடிக்க காணாம அந்த லட்சணத்தில் போய் கொண்டிருக்கிறோம். எனவே சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையை முன்னுதாரணமாக கொண்டு அல்லாஹ் வந்து அன்சார், அல்லாஹ்வுடைய அன்சார்களாக ஆகுங்கிறானே, இனிமே நபிமார்கள் வரமாட்டாங்க, நபிமார்களுக்கு போய் நீங்க உதவியாளர் ஆக முடியாது, நபிமார்கள் கொண்டு வந்த கொள்கைக்கு தான் இனி உதவியாளர் தேவை. ரசூலுல்லாஹ் போது ரசூலுல்லாஹ்வுக்கு உதவியாளர், இப்ப குர்ஆனுக்கு உதவியாளர், ஹதீஸுக்கு உதவியாளர், அதை கொண்டு செயல்படுத்துவதற்கு உதவியாளர், அவங்க இன்னைக்கு தேவைப்படுகிறார்கள். உதவியாளர்கள் இப்ப இல்ல. குர்ஆனை தூய வடிவில் மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்கு, அதற்காக தியாகம் செய்வதற்கு, அடி உதை வாங்குவதற்கு, ஊர்நீக்கத்தை சகித்துக் கொள்வதற்கு, துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கு, இதனால் கிடைக்கக்கூடிய மறுமை நன்மை எதிர்பார்த்து செயல்படுவதற்கு இன்றைக்கு நம்ம பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். அந்த நிலையை தூக்கி எறிந்து விட்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னால், 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மிடத்தில் எப்படி இருந்தது என்று விசாரித்து பார்த்து தெரிந்து கொண்டு அதுபோன்ற நாலேஜ் உள்ளவர்களாக, அதுபோன்ற ஆர்வம் உடையவர்களாக, அதுபோன்ற தீவிர செயல்பாடு உடையவர்களாக, நம்மை சுற்றி உள்ள எல்லா பகுதிகளுக்கும் இந்த கொள்கையை கொண்டு செல்லக்கூடியவர்களாக, வெளியிலே போய் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக, பள்ளிக்கு வர்றவங்கள்ட்ட மட்டும் செய்யாமல் தெருமுனை பிரச்சாரம், வீதி பிரச்சாரம், பப்ளிக் கூட்டம் என்று பல பகுதி தனிநபர் சந்திப்புகள் என்று பலவிதமான முறையில் நம்முடைய பிரச்சாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குறானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதின் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும் சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், டப்ளிக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சியும் சத்தியமும், மனநம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன், 83/3, மூர்தரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1, போன் நம்பர் 6569-0810.